வணக்கம். நீரின்றி அமையாத உலகு நீர் தமிழ் தொலைக்காட்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நான் உங்கள் கார்த்திகேயன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ போன வீடியோவுக்கு வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, கேத்தி வேலி அப்படின்ற இடத்துல ஒரு டீ எஸ்டேட்டில் இருக்கோம். டீ எஸ்டேட்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம தேயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். காய்கறி விவசாயத்துக்கு அடுத்தது வந்து மேஜர் அக்ரிகல்ச்சர் க்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ தான். ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு நாற்றாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. நாற்றை எடுத்துகிட்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் ஆகும். இது வந்து ஒரு நல்ல செடியாக வளர்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் வந்து தேயில் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து நம்ம ரோஜா கட்டிங் மாதிரி தான், ஒரு 5 to 6 இயர்ஸில் 5 to 6 வருஷத்துக்குள்ளே வந்து கட்டிங் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான இலைகள் வந்து டீ லீஃப் வந்து வரும். ஸோ இது எப்படி அப்படின்னா, 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த தேயில் எடுக்கலாம். இதில் வந்து கிரேடு வந்து பிரிச்சிருப்பாங்க. இதில் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா 2 லீஃபு 1 பட்டு. இந்த பட்டை வந்து மடிச்சிங்கன்னா, இந்த லீஃபை வந்து மடிச்சிங்கன்னா இது ஹாஃப் வரணும். ஸோ இது 2 லீஃப் 1 பட். இதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் கிரேடு, A+ அப்படின்வாங்க. இதுக்கு அடுத்தது ஏ வரும், அதுக்கப்புறம் B+ B. ஸோ இதுதான் வந்து கிரேடிங் சிஸ்டம். ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டான ஃபைன் டீ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 வருஷத்தில் 3 தடவை வந்து ஜிங்க்கு அப்புறம் எருவு, ஜிங்க் வந்து ரெகுலராக அடிக்கணும். இந்த எருவு வந்து கரெக்டாக போட்டு இருக்கணும், அமோனியம் மிக்ஸ்டு இதெல்லாமே போட்டு இருக்கணும். இது உங்களுக்கு வந்து ஃபைன் லீஃபாக வந்து ரொம்ப அந்த பட்ஸாக வந்து கையிலே எடுத்திங்கன்னா, 3 வகையில் எடுப்பாங்க. கையில் எடுப்பாங்க, கத்தியில் எடுப்பாங்க, அப்புறம் கத்திரியில் எடுப்பாங்க, இன்னொன்று வந்து மிஷினரிஸ் வந்திருக்கு, மிஷின்ஸ் எடுப்பாங்க. ஸோ கையில் எடுத்திங்கன்னா இந்தளவுக்கு ரொம்ப ஃபைனான இது எடுப்பாங்க. பட் அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதில் லாபம் கிடையாது. ஸோ வந்து ஒரு உங்களுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், இப்போ வந்து பனி வந்துருச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு எல்லா தேயிலையுமே வந்து கருகிரும், தேயிலை வந்து இருக்காது. ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன் பொறுத்தவரையில் அந்த வருஷத்தில் என்ன நல்லா மழை பெஞ்சு நல்லா வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா, இந்த வெயிலுக்கும் மழைக்கும் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கும் நல்லா உங்களுக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு ஏக்கருக்கு வந்து 500 கிலோ அப்படின்றது வந்து ஆவரேஜாக வந்து ஹீல்டு எடுக்கலாம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இந்த தோட்டம், இப்போ ஒரு தோட்டம் இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து உங்களுக்கு தேயிலை எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு பேக்கில் போட்டு இது இங்கேருந்து மேலே ரொம்ப தூரம் ரோடு, மெயின் ரோடு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். சில தோட்டமெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோப்பில் இருக்கும், டீலாக்குள்ளே இருக்கும், அங்கேருந்து தூக்கணும், மேலே தூக்கிட்டு வரணும். அதுக்கு வந்து எந்த மிஷினரிஸோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸோ எதுவுமே கிடையாது, மேனுவலாக தான் வந்து தூக்கிட்டு வரணும். ஸோ தேயிலை விவசாயம் அப்படின்றது கஷ்டம்தான், எல்லா இதுவுமே வந்து ஈஸி கிடையாது. தேயிலை விவசாயமும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த தேயிலை வந்து எடுக்க முடியும். ஸோ வருஷம் ஃபுல்லாக வந்து இது கொடுக்காது, அது வந்து 2 மந்த்ஸ் 1 மந்த்ஸு. அதில் வெயில் காலம் வந்துச்சுன்னா சுத்தமாகவே உங்களுக்கு லீஃப் வராது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நல்ல ரேட் இருக்குது அப்படின்னா, இப்போது அசாமில் ஃப்ளட் வந்ததுனால இங்கே வந்து ஒரு நல்ல ரேட் இருக்குது. இந்த வந்து டிசாஸ்டர் பீரியடில் வந்து ஒரு நல்ல ரேட் கிடச்சிருக்கு, சர்வைவலுக்கு வந்து எந்த இஷ்யூஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, 2000க்கு முன்னாடி வந்து முதல்ல ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 2000 ரூபா 3 ரூபா தான் இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட 20-21 ரூபா வரைக்கும் அந்த பீரியட்லேயே, அந்த 2000 பீரியட்லேயே வந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, சில பேர் வந்து சில பெரிய அரசியல் கட்சிகள் புள்ளிகள் எல்லாம் சிலோனில் டீ எஸ்டேட் வாங்கினதுனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிலோன் டீயை வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக பெரிய நீலகிரி மக்கள் ஃபுல்லாகவே வந்து முன்னாடி காய்கறி போட்டுட்டு இருந்தவங்க இந்த ரேட்டு வந்ததை பார்த்து எல்லாமே வந்து டீ வந்து கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரேட்டு போச்சு, இப்போ விவசாயமும் போச்சு, இந்த போட்ட டீயோட ரேட்டும் போச்சு. ஸோ அதனால் வந்து இங்கே
வந்து சர்வைவலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கேருந்து மைக்ரேட் ஆகிருக்கணும். பெரிய போராட்டமெல்லாம் நடந்துச்சு, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க, ஒன்றும் நடக்கலை. அது அரசியல் கட்சிகளோட அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தவங்களோடது, ஸோ நம்ம அந்த நம்ம அரசியலுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். ஸோ அதனால் வந்து இப்போது கொஞ்சம் ரேட் இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் இப்போ நேரடி மக்கள் பரவலாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் இப்போ மைக்ரேட் ஆகி மேலே வந்துட்டாங்க. ஸோ அதனால தான் நான் லாஸ்ட்டுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், வேஸ்ட்டாக இப்போது எஸ்டேட் வாங்கி வச்சுட்டு போயிருப்பாங்க, அது வந்து யாருக்குமே பயன்படாது. இப்போ பார்த்திங்கன்னா மரம் மாதிரி செடியெல்லாம் வளர்ந்துருக்கும் சில தோட்டங்கள்லாம், அது யாருமே பராமரிக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் யாருக்காவது வந்து லீஃபு இருக்கிற ஸ்லோப்பான லேண்டில் வந்து இறக்கம் மலை அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அடுத்ததாக வந்து டீ குடிக்கிறப்போ நினச்சி பார்த்துக்கோங்க, டீ வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கை பண்ணி தான் உங்களுக்கு வருது, ஹார்ட் ஒர்க் மேனுவல் ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த டீ. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு கொண்டு போய் சேருங்க. நீரின்றி அமையாத வாழ்வு. நன்றி, வணக்கம்.